இன்று நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிற அந்த நபர் தான் இந்த படத்திலே காணப்படுகிறார் அவருடைய உடுப்பை நீங்கள் பார்த்தால் விஷயம் தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி கொள்ள முடியும் யாராவது கெஸ் பண்ணணுமா வாவ் யோவான் ஸ்நானன் யார் இந்த யோவான் ஸ்நானன் அநேகர் யோவான் ஸ்நானனையும் இயேசுவின் சீஷனாகிய யோவானையும் குழப்பிக் கொள்ளுகிறார்கள் இயேசுவின் சீஷனாகிய யோவான் அல்ல இவர் ஆனால் இவர் ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான நபர் இவர் தான் இயேசுவுக்கு முதல் இஸ்ரவேலுக்கு வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் அப்போ அவர் யார் என்று இன்றைக்கு நான் விளாவரியாக சொல்லி கொடுக்க போகிறேன் நாம் வாசிப்போம் ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இந்த தீர்க்க தரிசனம் இயேசு வருவதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது அவர் சொல்லுகிறார் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் வருகிறதாம் அந்த சத்தம் என்னத்தை சொல்ல போகிறதாம் வனாந்தரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் யார் கர்த்தர் இயேசு இயேசு வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தத்தை குறித்து ஏசாயா பேசுகிறார் அப்போ இயேசு வருவதற்கு முதல் அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் வரும் என்பதுதான் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ அந்த வழியை ஆயத்தம் பண்ணுவதென்றால் என்னவென்று பிறகு சொல்லித் தருகிறேன் வழியை ஆயத்தம் பண்ணுவதை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்களே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவருடைய பெயர் யோவான் ஸ்நானன் என்று ஆனால் அநேகருக்கு தெரியாது யோவான் ஸ்நானன் எப்படி வழியை ஆயத்தம் பண்ணினார் என்று இப்போ முதலாவது பார்ப்போம் இந்த வழியை ஆயத்தம் பண்ண போகிறவர் என்று சொல்லுகிறவர் யோவான் ஸ்நானன் தானா என்று வேத வசனங்கள் சிலவற்றை நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாயா சொன்ன அந்த சத்தம் யோவான் ஸ்நானன் தான் என்று மத்தேயு சொல்லுகிறார் மத்தேயு 3:3 இதையே மாற்கும் சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் 3 வசனத்திலே லூக்கா அதை உறுதிப்படுத்துகிறார் 3 அதிகாரம் 4 வசனத்தில் யோவானும் இதை உறுதிப்படுத்துகிறார் யோவான் 1:23 அநேகமாக எல்லா விஷயங்களும் 4 சுவிசேஷத்திலும் இருக்காது புரியுது நான் சொல்றது இப்போ இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் அகஸ்து ராயன் கட்டளை கொடுத்தார் குடிமதிப்பு எழுத இதெல்லாம் மார்க் புத்தகத்திலோ யோவான் புத்தகத்திலோ கிடையாது ஆனால் யோவான் ஸ்நானன் தான் அந்த ஏசாயா சொன்ன அந்த நபர் என்று 4 சுவிசேஷங்களிலும் காணப்படுகின்றன அப்போ அது ரொம்ப முக்கியம் அப்படித்தானே இயேசு சொல்லுகிறார் ஒரு தடவை லூக்கா 7 அதிகாரம் 24-28 வரை வாசிக்க வேண்டாம் இந்த யோவான் ஸ்நானன் தான் எனக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த அந்த எலியா என்று சொல்லுகிறார் ஜீசஸ் சேஸ் இன் லூக் சாப்டர் 7:24-28 அப்படியானால் யோவான் ஸ்நானன் என்கிற நபர் இயேசுவின் வாழ்க்கைக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்